ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. 8 AM டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேர்ல்டு சாகாஸ் டிசீஸ் டே என்பது 14 April கொண்டாடுறாங்க. அதே போல் அம்பேத்கர் ஜெயந்தியும் இல்லைனா பீம் ஜெயந்தின்றும் சொல்லுவாங்க. அது 14 April வந்து அவரோட பிறந்த நாளை ஞாபகார்த்தமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே போல் கவர்மெண்ட் ஹாலிடேவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிசிசிஐ செக்ரட்டரி வந்து ஜெய்ஷா, இவர் வந்து ஐசிசிஐ கிரிக்கெட் கமிட்டியோட புது மெம்பர் போர்டு ரெப்ரஸன்டேட்டிவாக எலெக்ட் ஆகிருக்கார். அதே போல் மகிளா ஜெயவர்தனே ஆல்ரெடி இருக்கிற போஸ்ட்லேயே ரீஅப்பாயிண்ட் ஆயிருக்காரு பாஸ்ட் பிளேயர் ரெப்ரஸன்டேட்டிவில். அதே போல் 23rd edition இஒய் என்டர்பிரினர் ஆஃப் த இயர் அவார்டு இந்தியா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நைக்காவோட ஃபவுண்டர் யாருன்னா ஃபல்குனி நாயர். இவங்க வந்து இஒய் என்டர்பிரினர் ஆஃப் த இயர் 2021 வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் ஆஸ்திரேலியாவில் இருக்க விக்டோரியா மாநகரத்தில் வந்து 2026 காமன்வெல்த் கிரிக்கெட் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NMDC வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கடையில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், இவங்க வந்து கோல்டன் அவார்டு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. அதே போல் சில்வர் அவார்டு வந்து டிஜிட்டல் இன்க்ளூஷன் கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட ப்ராஜெக்ட் கல்பத்தாறு என்ற ப்ராஜெக்ட்காக தான் இந்த அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் ஸ்காட்ச் சமிட், 18th ஸ்காட்ச் சமிட் வந்து நியூடெல்லியில் நடந்திருக்கு. நெதர்லாண்டு வந்து FIH ஜூனியர் உமன்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் வந்து 2022 ஜெயிச்சிருக்காங்க. அவங்க யாரை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்கன்னா ஜெர்மனியை தோக்கடிச்சு பாட்செப் ஸ்ட்ரோம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த கேம் ஆடி ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் ஜலியன் வாலா பாக் மோசமான மாசேக்கரை பற்றி டீட்டெயிலெலாம் நம்ம பார்த்தாச்சு. அந்த மாசேக்கர் நடந்து அம்ரிட்ஸரில் வந்து 103 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, பார்த்துக்கலாம். அதே போல் இந்தியா வந்து நேஷனல் டெல்ஃபிக் கேம்ஸ் வந்து நடத்த போகிறாங்க 2023. அது எந்த கேம்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு சம்மந்தமான ஒரு கேம். அதே போல் இந்தியா ஆசியா டெவலப்மெண்ட் பேங்க் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவோட ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. $2 million சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா ப்ராஜெக்ட் ரெடினஸ் ஃபைனான்சிங்ஸ்க்காக ஒரு சிட்டி அர்பன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நாகாலாண்டில் ஒரு 16 டிஸ்ட்ரிக்ட் டவுன்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த சைன் வந்து பண்ணியிருக்காங்க. கேலோ இந்தியன் ரேங்கிங் உமன்ஸ் ஆர்ச்சரி டோர்னமெண்ட் வந்து டாடா ஆர்ச்சரி அகாடமி வந்து நடத்திட்டுருக்காங்க முதல் முறையாக. அதே போல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து குளோபல் ட்ரேட் உலகளாவிய வர்த்தகம் வந்து 3% தான் இனிமேல் நடக்க போகுது இந்த வருடத்துக்காகன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்னால இந்த வருஷம் 4.7 இருக்க வேண்டியது கம்மியாகி 1.7% ரெடியூஸ் ஆகி 3% வந்துடும். இதுதான் முக்கியமான இன்டர்வியூட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இதெல்லாம் தேவைன்னு நினச்சிங்களோ ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரெகுலராக கிடைக்கும். நான் உங்கள் SPR சைனிங் ஆஃப். ஹேவ் அ நைஸ் டே. பை பை. டேக் கேர்.